ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட என்னென்ன சேல்ஸுக்கு இருக்குது, ஸோ என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் மூன் நியூமோ கேண்டி. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா வரும் ஃபுல் மூனுங்க. அதே நார்மலாக எடுத்திங்கன்னா ப்ளக்கார்டு எடுத்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா தான் வரும். இது ஃபுல் மூன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று ஃப்ளாட் பண்ண விட்டு எடுத்து அதை எடுத்து அனுப்புங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க நிறைய பேர். நான் வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் ப்ரோ இது மாதிரி ஃப்ளாட் பண்ண விட்டு எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு உண்மையாலுமே அது மாதிரி பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ கேட்குறீங்க. ஃபோட்டோ கேட்குறதுக்கு மெயின் ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பீட்டா மட்டும் ஸ்டாக் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு திடீர்னு நான் வேறு பேக் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு நான் அதனால தான் ரீசன் மட்டும் மெயினாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீசனாக எனக்கு டேட்டா இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒருத்தருக்கு அப்படி அமுச்சு விட்டு பேக்கிங் பண்ணிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் இது எனக்கு ஆர்டர் இந்த லைட்டாக அந்த மார்க்கிங் ரெட்டு மார்க்கிங் சொன்னீங்கன்னா நான் தெரியாதனமாக பேக்கிங்கில் அப்போ எனக்கு ப்ளக்கார்டு நிறையா ப்ளக்கார்டு இருந்துச்சு நீமோ கண்டி ப்ளக்கார்டு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த மார்க்கிங் போல் இந்த மார்க்கிங் பேக் பண்ணிட்டேன். அதுக்கு உடனே ப்ரோ நான் கேட்டது இந்த மார்க்கிங் நீங்கள் எனக்கு பாருங்கள் இந்த மார்க்கிங் அமுச்சு விட்டீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம என்னடா சூப்பர் குவாலிட்டியில் ஃபிஷ் அனுப்பிச்சுட்டோம். நல்லா எத்தனைக்கு அவர் கேட்டதோடையே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் எனக்கும் அது தெரில. டக்குன்னு பார்த்து பேக் பண்ணும்போது நைட்டு ஏன்னா நான் பேக்கிங்கில் இருக்கும்போது டக்குன்னு பார்த்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆனால் யாருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோட்டோ எதுவுமே கேட்குறதில்ல. வாங்குறாங்க இது குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. எதுனாலும் டக்குன்னு பார்த்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமே இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட நிறையா பேர் நேற்று கூட ஒருத்தர் வந்து பார்க்காம இப்படி ஃபிஷ் வாங்குறாங்க அப்படின்ட்டு என் மேலே இருக்க நம்பிக்கையில் ஃபிஷ் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக அனுப்பிச்சு விடுவேன். அது என்கிட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் மூணு இது 350 ரூபா. நார்மல் ப்ளக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தேன், ஏன்னா கம்மியாக தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளக்கார்டு ப்ளக்கார்டு நீமோ கேண்டின்மாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளக்கார்டு, அதாவது நீமோ கேண்டிலாம் ப்ளக்கார்டு வந்து ஃபுல்லாக ப்ளக்கார்டு. அதே மாதிரி இந்த ஃபுல் மூன் டைப்பில் இந்த மாதிரி இது இது ஆக்சுவலாக டபுள் டைலு. இது என்ன இதுனால் தண்ணி வந்து கலங்கலாகிறது காரணம் என்ன, அந்த ஒசாகா ஃபுட்டு போட்டேன். ஸோ அது போட்டோன்னே தண்ணி கலங்கலாயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தாங்க. இது ஆக்சுவலாக தம்போயர் டைப்பு, தம்போயர் தான் ஆக்சுவலாக 100 ரூபா தான். இது ஆக்சுவலாக ஒசாகா ஃபுட்டு காரணம் தண்ணி ரொம்ப கலங்கலாயிடுச்சு. ஃபுல் மூன் ஃபீமேலு, ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல் மூன் ஃபீமேல்ஸு, இதெல்லாம் வந்து 60 ரூபா வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல்ஸில் எடுத்துட்டிங்கன்னா 30 ரூபா வரும். பட் ஏதோ ஒரு மெயில் போயிடுச்சாட்டிருக்கு, மெயிலாக இருக்குமாட்டிருக்கு. அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு பப்ளிக் லிஸ்ட் கட்டியிருப்பாருங்கண்ணே, மெயில் ஏதோ ஒன்று இருக்காட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் நினச்சி நீங்கள் வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒன்று மெயிலாக போயிருங்க. பட் மெயிலாக போகிறது எப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் லிஸ்ட் கட்டினா தெரியும். அதே மாதிரி பப்ளிக் லிஸ்ட் கட்டினா பயந்துக்கிறாங்க ப்ரூ, பப்ளிக் லிஸ்ட் கட்டியிருக்கு அப்படின்ட்டு. பப்ளிக் லிஸ்ட் கட்டினா ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது, திடீர்னு மீன் என்னன்னு தெரியல, பப்ளிக் லிஸ்ட் கட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்ததுன்னா ஆஃப் பிளாக் இருக்குது. ஆஃப் பிளாக் வந்து ஜோடி 60 ரூபா. ஹெச்பி ப்ளூ டைப் இருக்குது, இது வந்து ஜோடி வந்து 90 ரூபா வருது. அடுத்து ஜெர்மன் ரெட் இருக்குது, இது வந்து ஜோடி வந்து 60 ரூபா வருது, ஓகேங்களா? இது வந்து ஜோடி 60 ரூபா வருது. இது வந்து இந்த மொசக்கி டைப்பு, இது வந்து ஜோடி வந்து 80 ரூபா வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து தம்போயர், தம்போயர் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 90 ரூபா வரும், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட்டு எல்லா புக்கிங்கில் தான் இருக்குது, பார்த்தா சொல்லணும் தம்போயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மொசக்கி, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இதில் க்ரீன் மொசக்கி மாதிரி இருக்கும், பட் க்ரீன் கோப்ரான்பாங்க. இது வந்து ஜோடி வந்து 70 ரூபா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி 70 ரூபா வரும். இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த கோப்ரா டைப் மாதிரி இருக்கும். இது வந்து ஜோடி 70 ரூபா, பட் இது மீடியம் சைஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாட்டினம் கப்பின்பாங்க, இது வந்து ஜோடி 90 ரூபா வருது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் டெக்ஸ்ரோ டைப்புன்பாங்க, இது எல்லோ சாரி எல்லோ டெக்ஸ்ரோ டைப்பு, இது வந்து ஜோடி 70 ரூபா வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கேட்ஃபிஷ்ஷு, ஸ்டோன் கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செனகல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ செனகல் ஜோடி வந்து 600 ரூபா வரும், ஓகேங்களா? க்ரீனும் முடிஞ்சிருச்சு, ஸோ க்ரீன் இல்லை, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது லெமன் ஆஸ்கர் 550 ரூபா ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் இதுங்க விடோ, விடோ வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா வரும். அதுக்கப்புறம் என்ன,
ஸோ அதுக்கப்புறம் சிச்சிலட் நிறைய பேர் கேட்டீங்க, இந்த சிச்சிலட் ப்ரோ எவ்வளோ ப்ரோ எவ்வளோ ப்ரோ அப்படின்ட்டு. இது வந்து ஜோடி 85 ரூபாய்ங்க. பட் என்னென்னா இது ஒன்றே ஒன்று இது சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்ததுன்னா ரெகுலர் கஸ்டமராகட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 85 ரூபா தாங்க. பட் எனக்கு வந்த என்ன சொல்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சைஸு. இது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் சின்ன சைஸு, இதுதான் சின்ன சைஸு கொஞ்சம், ஓகேங்களா. இது பாருங்கள், இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சைஸ் தெரியுதுங்களா, என் கைக்கு இவ்வளோ தூரம் வருது. பெருசு எடுத்தோன்னா சைஸ் அள்ளிடும். அது இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பெரிய சைஸு. இல்லை தண்ணி உழப்பிட்டாங்க நிதியெல்லாம், ஓகேங்களா. ரொம்ப பெரிய சைஸாக வந்திருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையுது, வெயிட்டு ஃபுல்லாக ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸே ஒருத்தர்னா எனக்கு 10 பீஸ் ஆர்டர் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 8 என்னமோ தான் இருக்குது. வேணுங்கிறீங்க அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கிட்ட ஒன்று இருக்கும், வேணுங்கிறீங்க டப்புன்னு கேட்டு உடனே வாங்கினீங்கன்னா தான் இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது கிடக்குனா கண்டிப்பாக நம்ம புக்கிங் பண்ணுவோம். ஏன்னா வந்து முன்னையெல்லாம் அது எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ வாலண்டியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. வேணுமா ப்ரோ கேட்டிருக்காங்க, வேணுமா ப்ரோ இது வேற ஒருத்தர் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஃபஸ்ட்டெலாம் நிறைய பேர்ட்டு கேட்டிருப்பேன். அது என்னமோ அவங்களுக்கு ஏதோ இரிட்டேட் ஆகுமா இல்லை என்னன்னு தெரில, நம்மள்கிட்ட சரியாக ரிப்ளை வராது. ஸோ நானும் அதான் நினச்சேன், ஓகே ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. வேணுன்னா டப்புன்னு இப்போ யார் அமௌண்ட் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு எடுத்து வச்சுருவேன், அவங்களுக்கு புக்கிங் பண்ணிடுவேன். நான் வித்தின் ஒன் டே முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வித்தின் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சன்ரைஸ் மொழி, தம்பயர் மொழி இல்லைங்க, சன்ரைஸ்.